இந்த கோரப்பாய் மெத்தை அது பார்க்க போறோம் சார். நம்ம அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளது வந்து கோரப்பாய் மெத்தையில வந்து ஒரு சைடு பாட்டம் வந்து பாய் வந்துருங்க. இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பேக் சைடு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபோம் பஞ்சுல பெட் வந்துடும் சார். உங்களுக்கு ஆமா ஆமா சார், ஆமா இந்த ஃபோம் பெட் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஈஸி டு வாஷ் சார், நீங்க வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம். இது மேல இருக்கிற ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு. ஓகே சார், வாஷ் பண்ணிட்டு வெயில கூட காய போட்டுக்கலாம். ஆமா தாராளமா காய போட்டுக்கலாம் சார். இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 20 கலர்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குங்க. சைசஸ் பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வரும் சார். இதுல சிங்கிள் சைஸ் வந்து 3x6 வரும், டபுள் சைஸ் பாத்தீங்கன்னா 4x6 அண்ட் அதோட பெரிய சைஸ்னா 5x6. மூணு சைஸ் வரும் சார் இதுல. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீட்டா நீங்க டிராவல் மாதிரி எடுத்துட்டு போயிக்கலாம் சார். நம்ம ஓகே சார், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க அழகா வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். நீங்க வெளியூர் போகும்போது ஈஸியா எடுத்துட்டு போயிக்கலாம். நீங்க எடுத்து போய் மறுபடியும் வச்சிடலாம் சார். இதுலயே வந்து இன்னொன்னு நான் பண்றோம், நீங்க வந்து வெளியூர் ஏதாவது பிக்னிக் போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிக்னிக் வந்து நீங்க வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போயிருப்பீங்க, கீழே வச்சு பண்றது. அதுலயே நாங்க பாய் பண்ணிருக்கோம் சார். ஓ அப்புறம் சம்மர் வரும்போது கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க, அது வேஸ்டா போதும் நீட்டா பேக் பண்ணி தந்துருவோம். இதுல பாருங்க, நீங்க பேக்கிங் பண்ணி வச்சாக்கா இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது சார். 20 வருஷம் ஒண்ணாகாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சோ பிரிண்ட் வந்து செம்மையா இருக்கு. சோ மெட்டீரியல் வந்து பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சார். இதுல நான் ஒரு ஸ்பெஷாலிட்டி மட்டும் சொல்லிடுறேன், நீங்க எவ்வளவு டைம் வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஃபர்கோட வெளியே வராது. கிட்டத்தட்ட மோர் தென் 4000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார். இந்த ஒரு 2-3 வருஷத்துல மட்டும் அந்த 4000 கஸ்டமர், இது ஒரு கஸ்டமர் கூட சார் எனக்கு இந்த குவாலிட்டி வந்து ஃபர் வெளியே வருது சார் அப்படின்னு சொல்ல கிடையாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருந்து இருக்கு சார். சிங்கிள் வந்து 1000 ருபீஸ் வரும், டபுள் வந்து 1500 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் சார். பிளைன் கலர்ஸ் மட்டும் 7-8 கலர் வரும் சார். பாருங்க அந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே எந்த மெட்டீரியல் பார்க்கும்போதே போத்திக்கணும்னு சொல்லி தோணும், அந்த அளவுக்கு இருக்கும் சார். எப்படி ஒரு காலத்துக்குலாம் நீங்க போத்திட்டீங்கன்னா அழகா தூக்கம் வருங்க, அவ்வளோ சாஃப்ட். சில பேர் பிரிண்டட் விரும்ப மாட்டாங்க, எனக்கு பிளைன் தான் வேணும்னு, இந்த பிளைன் கலர்ஸ் நம்ம பண்ணி தருவோம். ஒரு பவானி அப்படின்னாலே சொல்ல எல்லாத்துக்குமே தெரியும், ஜமகாலம் தான் வந்து. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம பேர் என்னங்க சார், எவ்வளோ வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? வணக்கம், என் பேர் வந்து பாபுஜி மணிகண்டன். நான் வந்து ஒரு 40 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். அப்பா ஸ்டார்ட் பண்ண நிறுவனம் ஜமத்தாளம் தான் என்னுடைய குலத்தொழில். கைத்தறி ஜமத்தாளங்கள், போர்வைகள், மெத்தை விரிப்புகள் எல்லாமே தயார் பண்ணி தென்னிந்தியா முழுவதும் நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து டெக்ஸ்வேலியில நான் வந்து ஒரு ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு ஷோரூம் இங்கே வச்சிருக்கிறோம். என்னுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இந்த வந்து நம்ம அவுட்லெட்டில் என் கஸ்டமருக்கும் சரி, செமி ஹோல்சேலருக்கும் சரி, ஹோல்சேலருக்கும் எல்லாருக்குமே வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப என்ன சைஸ் வேணும், என்ன குவாலிட்டி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். அதில் தான் ஒவ்வொன்றா எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். ஸோ சார்கிட்ட இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக ப்ரைஸோட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகும். எனக்கு வந்து பெட்ஷீட்டு அப்புறம் கம்ஃபர்ட்ரு பில்லோ தோர் எல்லாமே ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இங்கே பாருங்க. ஓ இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாமே ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட், இது வந்து 4 பீஸ் இருக்கும் சார். ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்துடும் பாருங்க, அது கிங் சைஸ் பெட் ஸ்ப்ரெட் ஒன்று வந்துடும் சார். ஒரு பெட்ஷீட்டு, அதில் வந்து 2 பில்லோ கவரு, அதே சேம் டைப் மாடலில் உங்களுக்கு கம்ஃபர்ட்ரு ஒன்று. கம்ஃபர்ட்ரு அதே? ஆமாம், கம்ஃபர்ட்ரு பாருங்க. கம்ஃபர்ட்லாம் வந்து இந்த மாதிரிலாம் வேறு லெவல் இருக்கும் சார். இது நீங்கள் 5-star ஹோட்டல்லாம் போய் ஸ்டே பண்ணீங்கன்னாக்கா அங்கே என்ன மாதிரி இதில் இருக்குமோ அந்த மாதிரி இது உங்களுக்கு கிடைக்கும். இதை ஏதாவது நீங்கள் கிஃப்டாக பண்ணாதோ கிஃப்டாக பண்ணலாம் நீங்கள். ஸோ கலர் பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க, கின் சைஸ் பா செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குங்க சார், இது செம்மையாக இருக்குது. இது வந்து டபுள் சைடு யூஸ், டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் சிங்கிளாக வேணும்னு எடுக்கலாம், இல்லை எனக்கு வந்து இது மாதிரி அப்படியே ஃபுல் செட் அப்படியே வேணும்னு சொன்னாக்கா ஃபுல் செட் எடுத்துக்கலாம். இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்லாம் சார், கிட்டத்தட்ட ஒரு 20-30 டிசைன் மேலே நம்மகிட்ட இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் லைட் கலர், டார்க் கலர் எல்லாமே? ஆமாம் ஆமாம், எல்லாமே இது எல்லாமே அதே தான் சார். இது ஓகே. ஸோ இது வந்து நம்ம வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம், தாராளமாக மிஷின் வாஷே நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது சார். இந்த ஐட்டம் ஒன்று இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஜக்கார்ட் பெட்ஷீட். இது ஜக்கார்ட் பெட்ஷீட். ஆமாம், ஜக்கார்ட் பெட்ஷீட். இது இதெல்லாம் எவ்வளோ லென்த்துங்க சார் வரும் சார்? இது வந்து 5 அடிக்கு 7 அடிங்க சார். 5 அடிக்கு 7 அடி
இது ஒரு ஜக்கார்ட் டைப்பு. ஓகே, அதுல என்ன மெட்டீரியலிங் சார்? இது பியூர் காட்டன் சார், எல்லாமே பியூர் காட்டன் தான். பியூர் காட்டன். ஆமாமா, இது பாருங்க, இது புள்ளி டைப் இது. ஓகே, சோ இதெல்லாம் எப்படிங்க சார் ரெடி பண்றதுக்கு? ஹேண்ட்லூம் தான். ஹேண்ட்லூம் தான் சார், ஹேண்ட்லூம் தான் சார், எல்லாமே ஹேண்ட்லூம் தான் சார். நல்லா திக்கா வேணும் அப்படின்னு சொல்றது, திக்கா இந்த வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்தது செச்சட் வேணும், செச்சட் டைப் இருக்குது. செச்சட் டைப், ஆமா இது செச்சட் டைப். அடுத்து இது ஸ்ட்ரைப்ஸ் டைப், இது வந்து இந்த பைசா டைப்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த லோ ரேஞ்ச் எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்றது, லோ ரேஞ்சும் இருக்குது நம்மகிட்ட பாருங்க. குளிர்காலத்துக்கு எல்லாம் பெட்ஷீட் கேட்பாங்க. ஆமா ரேஞ்சஸ் பாருங்க, இதெல்லாம் வந்து 70 rupees வந்து இருக்குங்க சார். 70 rupees? ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி பட்ஜெட்லாம் என்ன பிரைஸ் சார்? எதுங்க சார்? அதெல்லாம் இருக்கு சார், ஜத்தாட் பட்ஜெட். அதெல்லாம் வந்து ஒரு 200 rupees இருந்து இருக்கு சார் நம்மகிட்ட. ஓகே, சோ இது நாங்களே. ஆமா ஆமா, பாருங்க பாபுஜின்னு சொல்லிட்டு நாங்களே இந்த சொந்தமா அது பண்றோம், இந்த பிராண்ட் போட்டு நாங்க பண்றோம். இப்ப ரெண்டாவது ஜெனரேஷன் அதை பண்ணிட்டு இருக்கோம். சோ லெந்த் வந்து இவ்வளவு பெருசு. ஆமா, இவ்வளவு பெருசு வருது. ஓகே, சோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த ரோட்டு கடையில வந்து பாத்துるபாங்க. ஆமா, எங்க கிடைக்குதுன்னு சொல்லி தெரியாம இருக்கும். சோ அவங்க எல்லாத்துக்குமே தரமா இருக்குது. அடுத்து பாருங்க, இந்த பட்ஜெட் நம்ம சிங்கிள் பீஸ்னால தரோமா சார்? ஆமா, சிங்கிள் பீஸ் எவ்வளவு வேணாலும் தரலாம் சார். சிங்கிள் பீஸ் வேணாலும் தரலாம், எண்ட் கஸ்டமருக்கு சிங்கிள் பீஸ் வேணும். இது பாருங்க, அடுத்து உள்ளன் பட்ஜெட். உள்ளன் பட்ஜெட். ஆமா, அந்த பாருங்க. ஸோ இது பெட்ஷீட்டில் இவ்வளோ வெரைட்டி இருக்குங்களா? இங்கே தான் எனக்கு தெரியுது. ஒரு 20-25 வெரைட்டி மேலே இருக்குங்க சார் பெட்ஷீட்டில். ஓகேங்க சார். நம்மகிட்ட மட்டுமே இருக்குது. இதுலேயே வந்து டபுள் வந்து சில ஐட்டம் மட்டும் டபுளில் பண்ணுறோம் நாங்கள் அப்படியே. ஓகே. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த ஐயப்ப சுவாமி பெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த பெட்ஷீட்டும் பாருங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக நான் அதை எடுத்துகிட்டு போகணும், பாத யாத்திரை போகும்போது வெயிட்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு போகணும் சொன்னால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சார். இதில் என்ன ப்ரைஸ் இருக்குது? ஆமாம், இதில் ஒரு 100 rupees இருந்து இருக்குங்க சார். 100 rupees வந்து 100 rupees இருக்குது. ஓகே, 100 rupees சிங்கிள் பீஸ் கடல் தருவீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக தருவோம் சார், கண்டிப்பாக தருவோம். ஓகேங்க சார். இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஷீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சார். ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து பிளைன் கலர்ஸில் ஒரு 2-3 கலர் வச்சுருக்குறோம். ஓகே சார், அதுவும் நிறையா பண்ணிட்டு இருக்கிறோம் சார். இது இருக்குது. ஸோ இது அதே லென்த் வரும்? ஆமாம், இது அதே லென்த் தான். இதில் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் எஸ் சார் எப்போ பார் பிளைனாக வந்துட்டு அதில் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைப்ஸில் ஒரு 3 கலர் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம கிட்ட ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வாங்குறாங்க? வாங்குறாங்க, நிறைய வாங்குறாங்க சார். ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரைப்ஸ், ஸ்ட்ரைப்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ். ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் ஒரு 10-15 டிசைன் வருதுங்க சார். ஓகேங்க சார். அதுமாதிரி செத்துடுங்க, செத்துட்டு தரலாம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் யூஸ் நம்ம பண்ணிட்டு தரோம். பெட்ஷீட் தான், ஆனால் ஷால் டைப் மாதிரி இருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்க, வாருங்க. ஸோ டிசைனும் செம்மையாக இருக்குது பார்க்கும்போது. இது பெட்ஷீட்டான்னு கேட்குற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஒரு சாரி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாங்க, அந்தளவுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சார். இந்த இதில் நம்ம வந்து குவில்ட்டு சார், இது பாருங்க இம்போர்ட்டட் குவில்ட்டு. ஓகே, இம்போர்ட்டட் குவில்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சார். ஃபுல்லாக வந்து ரொம்ப நெருக்கமாக வியூ பண்ணியிருப்போம். இதில் வந்து 2 ஃபேப்ரிக் வரும் சார், மேலே ஒரு ஃபேப்ரிக், கீழே ஒரு ஃபேப்ரிக் வரும். டைமண்ட் ஷேப்பில் வந்து குவில்ட்டிங் வந்து குவில்ட் பண்ணிடுறோம். உள்ள வந்து ரிலையன்ஸ் ஃபோம் இருக்குதுங்க சார். ரிலையன்ஸோட ஃபோம். ஆமாம், ரிலையன்ஸோட ஃபோம் இருக்குது. இதுலேயும் 2 சைஸ் வருதுங்க சார். ஒன்று வந்து சிங்கிள் சைஸ், ஒன்று டபுள் சைஸ். ஒன்று டபுள் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸஸ் உங்களுக்கு வந்துடும் சார். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், தின் சைஸ் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது, இது வந்து மல்டிபர்பஸ் சார். வின்டர் சீசன் அண்ட் சம்மர் சீசன் 2 சீசனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ரேஞ்ச் வருதோ அது வந்து டபுள்லயே நாங்க தந்துடுறோம். கொஞ்சம் வந்து குவாலிட்டி வந்து அதோட வந்து ஜிஎஸ்எம் வந்து கம்மியா இருக்கும். நான் வந்து மெயினாக வந்து என்னோட மேஜராக ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் தான். ஓகே, அதாவது இப்போ வந்து ஜமத்தாலும் பெட்ஷீட் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஜமத்தோட தேவைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால மெத்த விருப்புக்காக வந்து நான் பெட் ஸ்ப்ரெட் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம் ஆமாம், ஓனர் நான் மேனுஃபேக்சர் பண்ணேன் சார். பெட் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மொத்தம் 4 சைஸ் பண்ணோம் சார் நம்ம. அதாவது 60x90 சிங்கிள் பீசஸ், சிங்கிள் பீஸ் பெட் ஸ்ப்ரெட்டுங்க சார் இது. ஓகே, 60x90 சைஸு, 2 பில்லோ தவறு உங்களுக்கு வந்துடும், ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு 2 பில்லோ தவறுங்க சார். ஸோ கலர் மேட்சிங்காகவே வந்துடும். ஆமாம் ஆமாம், பில்லோ தோரும் அதில் வந்துடும் சார் உங்களுக்கு. ஸோ இது என்ன ப்ரைஸ் இல்லைங்க சார் தரும்? இது வந்து 300 rupees இருந்து இருக்குது சார். 1+2 பில்லோ தோறும் ரெண்டுமே சேர்த்தியே வந்து உங்களுக்கு 300 rupees தான் வரும். வந்து அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 90x100. ஓகே, 60x90 ஸ்டார்டிங் சைஸு, அடுத்தது 90x100 குயின் சைஸு. குயின் சைஸில் பார்த்தீங்கன்னா வித் பாக்ஸ் பேக்கிங்கோட பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த மாதிரி பேக்கிங்லேயும்? ஆமாம் ஆமாம், பேக்கிங்லேயும் வரும். நீ நார்மல் பேக்கிங் வேணாலும் நார்மல் பேக்கிங்கில் இருக்குது, இல்லை பாக்ஸ் பேக்கிங் வேணாலும் பாக்ஸ் பேக்கிங்லேயும் பண்ணித்தரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்கவங்க அவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். வீட்டு ஓன் யூஸ் ஒரு சிங்கிள் பீஸ் வேணாலும் சிங்கிள் பீஸ் தரலாம் சார் நம்ம. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது டெலிவரி சார்ஜ் மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து ஷிப்பிங் பண்ணி தந்துடுவோம். என்னென்ன டிசைன்ஸ் நமக்கு வரும்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு சைஸ் சொல்லிடுறோம் உங்களுக்கு.
60-90 ஃபர்ஸ்ட் சைஸ் ஸ்டார்டிங் சைஸ். அடுத்தது குயின் சைஸ் சொல்லுவாங்க, அது வந்து 90-100. அதுக்கடுத்தது கிங் சைஸ் 108-108. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜம்போ சைஸ் 120-120. 120 வரைக்கும் அதுமே என்கிட்ட இருக்குது பாருங்கள். அது யார்ட்டையுமே மேக்ஸிமம் பண்ண மாட்டானு. நானும் வந்து பாருங்க 120-120 சைஸு, ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு, ரெண்டு பில்லோ கவர். ஓகே, ஸோ இதில் கலர்ஸும் இருக்கு. இதில் கலர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 50 கலர் மேலே இருக்கும் சார். ஓகே, ஸோ எல்லாமே வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் தாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ஸ்ப்ரெட் தான். இப்போ வந்து பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே கேட்கறது வந்து ஃபிட்டர் ஷீட் கேட்கறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபிட்டர்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஃபிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் வந்துடும் சார் உங்களுக்கு. எலாஸ்டிக், ஆமாம், ரவுண்ட் ஃபுல்லாகவே எலாஸ்டிக் வந்துடும். ரெண்டு பில்லோ தோர் இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் என்ன ரேஞ்சஸ் இல்லைங்க சார்? இதில் உங்களுக்கு வந்து 1200 ருபீஸ் அதுலேருந்து இருக்குது ஸ்டார்டிங் ரேட்டு. அதாவது ஃபிட்டர் ஷீட் வந்து சைடு பெட்டு வந்து பட்டி எவ்வளோதும் பார்ப்பாங்க. 9 இன்ச்சில் இருக்குது, அடுத்து 12 இன்ச்சில் இருக்குது. ஓகே, ஸோ தரலாம். நீங்க ஒரு பீஸ் சிங்கிளா வேணாலும் தரலாம். தலைஸ் பார்த்தா 10 தலைஸ் எப்பயுமே ரெடியா இருக்கும் நம்ம. சோ இது வந்து சின்ன சைஸ், இது சிங்கிள் சைஸ் சார். இது ஓகே, இது சிங்கிள் சைஸ். அடுத்து மீடியம் சைஸ் இருக்குது, அடுத்து டபுள் சைஸ் இருக்குது. இந்த மேலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் தார் பட்டு சார். ஓ, பெரிய சைஸ் ஹால் ஜமத்தாலும் 3 அடி ஸ்டார்டிங். அதெல்லாம் 3 அடியில இருந்து கிட்டத்தட்ட 15 அடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க சார். ஸோ இது ஜமக்காலன்னு ப்ரைஸ் இல்லைங்க சார் ஸ்டார்ட் ஆகுது. ஜமத்தால் வந்து ஒன்று 200 ரூபாட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஆமாம், 200 ரூபா இருக்குங்க சார். அதுலேயே உள்ளன் ஜமத்தாள் இருக்குது. உள்ளன் ஜமத்தாலும் பாருங்க, உள்ளன் ஜமக்காலா. ஆமாம், கலரே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் சார் இது. ஸோ இது என்ன மாதிரி சைஸ் ரேஷன் வருது? இதுலேயும் அதே மாதிரி தான், சிங்கிள் டபுள் ரெண்டு இருக்குங்க சார். ஸோ இதெல்லாம் இப்போ விரும்பி வாங்குறாங்க சார்? நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் வந்து பழைய காலத்து இது ஃபர்ஸ்ட் வந்து விட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த பழைய காலத்து இதுதான் வேணும் அந்த மாதிரி, இந்த பழைய இதை மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய அது ஃபாரின்லாம் நிறைய போயிட்டு இருக்குங்க சார். இந்த ஐட்டம் ஃபாரினுக்கும் போயிட்டு, ஆமாம் ஆமாம், நிறைய போயிட்டு. அவங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர் வேணும், பேர் போட்டு தருவோம் நாங்கள். இதில் வந்து 6 அடி அகலம், நீளம் வந்து 10 அடி. அது மாதிரி வந்து 15 அடி அகலத்துலேருந்து 15 அடி அகலம் வரைக்கும் மேக்ஸிமம் சைஸ் இருக்குது. 20 அடி நீளம் வரைக்கும் நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனாக பண்ணுறோம் சார். பில்லோ ஓனாக, பில்லோ, ஆமாம் ஆமாம், கிட்ஸ் விளையாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த யோகா மேட்ஸ் மாதிரியும் இது பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி அட்ராக்டிவா இருக்கும். ஆமா ஆமா, உங்களுக்கு பிடிச்சது குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரிங்க. ஓகேங்க சார், அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். சோ கிச்சனுக்குலாம் யூஸ் பண்ணி, கிச்சன் யூஸ் பண்ற மாதிரிங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இது ஆன்டி ஸ்டெட். இது நாம என்ன பண்ணோம், எண்ணெய் கொட்டி இருந்துச்சு. ஆமா ஆமா, அதெல்லாம் வாஷ் பண்ணிடலாம், தாராளமா வாஷ் பண்ணிடலாம். நான் பாருங்க பிரிண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கறோம். இதுலயே வந்து ப்ளைன்ல யோகா மேட் பண்ணிட்டு இருக்கறோம். அது ஒன்னு காட்றோம் பாருங்க உங்களுக்கு. இது வந்து ப்ளைன்ல, இது ப்ளைன்ல ஜமத்தாளத்திலே யோகா மேட் பண்றோம். ஓ, ஜமத்தாளத்திலே யோகா மேட். ஆமா, இது என்ன பிரைஸ் லிங்க் சார் தரீங்க? இதுல 300 ரூபீஸ் வந்து இருக்கு சார். 300 ரூபீஸ். ஆமா ஆமா, சோ இதுல கலர்ஸ் கேட்டால கிடைக்கும், கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும் சார். இது வெரைட்டிஸ் வந்து காமிச்சி. ஆமா சார், சோ இப்போ வந்து டைரக்டா நம்ம கிட்ட விசிட் பண்ணி வாங்குனால வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம் சார், தாராளமா வாங்கிக்கலாம் சார். என்னோட நிறுவனம் எங்க இருக்கு அப்படினு சொன்னாக்கா, ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகில் வந்து டெக்ஸ்வேலின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மால் ஒன்று இருக்குது, குளோபல் மார்க்கெட்னு இருக்குது. அந்த குளோபல் மார்க்கெட்டில் எங்களுடைய ஷோரூம் இருக்குது. A5 ஷாப் ஷோரூம் இது, பாபுஜி ஹேண்ட்லூம்ன்ற நேமில் இருக்குது. அந்த நான் அதை வச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டைரெக்டாக விசிட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கும் டைரெக்டாக விசிட் பண்ண முடியல. ஆன்லைனில் நீங்கள் வந்து இதை ஃபோன் பண்ணி கேட்கலாம். நீங்கள் வந்து வீடியோ காலில் வரலாம். வீடியோ காலில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ரேட் மட்டும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் தாராளமாக ஒரு பீஸ் வேணாலும் சரி, ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணித்தரோம் நாங்கள். ஓகே, ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எத்தனை லிங்க் சார் அவங்களுக்கு கிடைக்கும்? சேம் டே வந்து நம்ம பண்ணி தந்துடலாம் சார். நீங்கள் வந்து ஒரு பல்காக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும். ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணால் சேம் டே டெலிவரி, நம்ம சேம் டே டிஸ்பேஸ் பண்ணிடலாம். டெலிவரி மேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாக்கா 1 ஆர் 2 டேஸாக கிடச்சிரும்.
அதர் ஸ்டேட்டில் இருந்தால் தான் ஒரு 3 days உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஓகே, ஸோ சார்ட்ட வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் லிங்க் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.